கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ இப்போ என்ன, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் யுவர் ஒரிஜினல் டிசைன். மனுஷனை ஃபஸ்ட்டு படைத்ததே ஆளும்படியாக தான் படைத்தார். அவன் சொன்னால் எல்லாமே கேட்கணும். ஆனால் பாவத்தினாலும் ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலும் மரணம் ஆண்டு கொண்டது. ஆனால் அதையே இயேசு வந்து ரிவர்ஸ் பண்ணி ஜீவனை அடைந்து மறுபடியும் ஆளுவார்கள் என்கிறது அதிக நிச்சயம்னு வேதம் சொல்லும்போது, இன்றைக்கி நீங்களும் நானும் பயப்படக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள், உங்கள் சரீரத்தை பார்த்து பேசுங்க, உங்கள் பிரச்சனையை பார்த்து பேசுங்க, உங்கள் கடனை பார்த்து பேசுங்க, உங்கள் நாவால் பேசணும். இந்த சூழ்நிலை மாற வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன், குறைகள் நிறைவாவதாக, சமாதானம் எங்கள் குடும்பத்தில் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, பதவி உயர்வு வருவதாக, வேலை கிடைப்பதாக, திருமணம் ஆவதாக, பிள்ளைகள் உண்டாவார்களாக. உங்கள் நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். பிகின் டு பிளெஸ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல் பீயிங். நீங்கள் அசாதாரணமானவர்கள். உங்கள் மனசே சூப்பர் நேச்சுரலாக தான் யோசிக்கணும். ஒழிய ஒரு நாளும் நீங்கள் உங்களை விக்டிமாக பார்க்காதீங்க. நீங்கள் அடிமைகள் அல்ல, சூழ்நிலைகளுக்கு அடிபட்டவர்கள் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது உலகமோ சூழ்நிலையோ மனிதனோ பிரச்சனையோ அல்ல. நீங்கள் சொல்லணும், சூப்பர் நேச்சுரலாக நாங்கள் வாழ போகிறோம், நாங்கள் மகிமையின் மேல் மகிமையை பார்ப்போம், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நாங்கள் 1000 மடங்கு உயர்வோம், வளருவோம், பெருகுவோம்னு பிகின் டு ப்ராஃபஸாய் ஓவர் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் சிலதெல்லாம் பேசி துவக்கி விடணும் பாருங்கள். ஒவ்வொரு தலைவரும் வரும்போது சில திட்டங்களை தொடங்கி வைக்கிறாங்க, நலத்திட்டங்கள். இங்கே ஒரு யூனிவர்சிட்டி வரும், இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் வரும், இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் வரும். அடிக்கல் நாட்டிட்டு போகிறாங்க. அப்படின்னா அது நடக்கணும்னு அர்த்தம், அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்குறோன்னு அர்த்தம், அது செயல்படணும்னு அர்த்தம். நான் சொல்லட்டுங்களா, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாயை திறந்து நன்மைகளை துவக்கி வையுங்கள், ஆசீர்வாதங்களை துவக்கி. யூ ஆர் அ கிங், நீங்கள் ராஜா, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். உங்கள் நாவில் கத்தர் அதிகாரத்தை வச்சிருக்கிறா. எவ்ரிடே பிளஸ் பண்ணுங்க உங்கள் லைஃபை, உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அந்த நாள் ஆசீர்வதிங்க. 2024 துவங்கியிருக்கிறீங்களா? இந்த வருஷம் எங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்க போகிறது. தடைகள் எல்லாம் விலக போகிறது. நாங்கள் முன்னேற போகிறோம், நாங்கள் உயரப்போகிறோம், இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப வரப்போகிறது. நீங்கள் பேசுறது அப்படியே நடக்கும்ன்றார். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில். இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே என்றைக்கு ஒரு நாள் நீங்கள் சொன்னது தான். என்றைக்கு ஒரு நாள் நீங்கள் சொன்னதான். ஐ ஹவ் சீன் பீப்புள். உனக்கு முன்னாடி நான் போயிடணுன்னு அவங்க நிஜமாலுமே போயிட்டாங்க தெரியுமா? சண்டை போடுறப்ப விளையாட்டுக்கு பேசுறது, உனக்கு முன்னாடி நான் செத்துடணும். நிறைய பேர் செத்துட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தான் நடக்கும். நீங்களாம் சொல்லணும், நான்லாம் பிழைச்சிருப்பேன், வாழ்ந்திருப்பேன், நீடித்த நாட்கள் இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன், உயருவேன், பெருகுவேன், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, ராஜாக்களாக பார்க்குறார். God wants you to walk in dominion. ஆளுகிறவர்களை போல நீங்கள் வாழணும்னு விரும்புகிறார். அந்த ஆளுகை எதில் வெளிப்படுத்தணும்னா, உங்கள் வாயின் வார்த்தையினால தான். ஒரிஜினல் டிசைன், ஃபஸ்ட்டு டிசைன், ஆண்டு கொள்கள்னு விட்டு ஆண்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தனுடைய மீறுதல்னால அந்த ஆளுகை தன்மை போய் அவர்கள் மரணத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இதாயிட்டாங்க. ஆனால் இயேசு என்கிற ஒருவர் வந்து சகலத்தையும் அப்படியே திருப்பி, அந்த ஒருத்தனால் மரணம் வந்துச்சுன்னா ஏன் ஒருத்தனால் ஜீவன் வரட்டும், என்ன விசுவாசிக்கிறவங்களெல்லாம் ஆளுவது அதிக நிச்சயம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆள்றது ஃப்யூச்சரில் இல்லை, இப்போது. ரெவலேஷனில் ஒரு வேர்ஸ் இருக்குது. ரெவலேஷனில் ஒரு வசனம் என்ன எப்படி போட்டிருக்குன்னா, பூமியிலே அரசாளுவார்கள் என்கிற புதிய பாட்டை பாடினார்களாம். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதுப்பாட்டை பாடினார்கள். நியூ கிரியேஷன்லாம் ஒரு நியூ சாங் பாடுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், வெளிப்பாடு மாறினா பாட்டு மாறணும். ஆமென்.